very hasty to do things. நல்லா தெரிஞ்சுக்காங்க. அவன் கேட்குறான், கர்த்தத்தை விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் எப்போ போய் எதிரி அடிக்க எல்லாம் சொல்லுங்க, எப்போ செய்ய எதை செய்யன்னு கேட்கணும். ஒன்று சொல்லுங்க, சத்தமா சத்தமா. ரெண்டாவது என்ன கேட்கணும், எப்படி செய்யணும். மூணாவது என்ன கேட்கணும், எப்போ செய்யணும். பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்களை விட தேவனுடைய கல்மலையினால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். நாலாவது விஷயம், ரெஸ்ட் எடுங்க. அஞ்சாவது விஷயம், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் ஆவியானோட மூவிங்கை கேட்டு பண்ணணும்னு முடிவெடுங்க. வாசிப்போம் 2 சாமுவேல் 5:24, இதோட நான் முடிக்கிறேன். 5:24. முசுக்கோட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழுந்திப்போ. முந்தின வசனம், முந்தின வசனம், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. எல்லாரும் என்ன பாருங்க, எத்தனையோ காரியங்களை புதுசாக தொடங்க போகிறீங்க, உங்களுக்கு ஐடியா தேவன் கொடுத்துருப்பாரு, அந்த காரியத்தெல்லாம் கேட்டுக்காங்க. தட் இஸ் வாட் த வில் ஆஃப் காட். வில் ஆஃப் காட்னா கடவுள் சொன்னதை செய்கிறது. அடுத்து ஸ்டைல் ஆஃப் காட், அடுத்து வில் ஆஃப் காட், இன் காட்ஸ் வில்ல செய்யணும், அடுத்து காட் ஸ்டைல்லே செய்யணும், உங்கள் ஸ்டைலில் செய்யக்கூடாது. மூணாவது காட்ஸ் டைமில் செய்யணும். ஆமீன் சொல்லுங்க. சோறாக்குறது தேவ சித்தம் அப்படின்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சரியா? அதை வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ அரிசி போடணும் அப்படின்னா அதுதான் அந்த மெத்தடு. ஸோ காட்ஸ் வில்ல செய்கிறீங்க, காட்ஸ் மெத்தட்லேயே செய்யணும், ஸ்டைல்லே செய்யணும். மூணாவது, சரியான டைமில் சோத்த வடிக்கணும். காட்ஸ் டைம் ரொம்ப முக்கியம். அடுத்த வருஷம் நிறையா கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், புது புது பிஸ்னஸ்லாம் பேசுவார். நம்மளுடைய பெரிய விஷயம் என்னென்னா கர்த்தர் பேசிகிட்டு இருக்கமே போயிடுவோம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் தம்பி, ஒரு பெரிய வந்து ஒன்றை வச்சு ஒரு கோழி பண்ணை இருக்குல்ல, கோழி பண்ணை அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு திரும்பிட்டு திரும்ப இருக்கலாம் ஆளை காணும். என்னடா இப்போ நேராக கோழி பண்ணையை பேசுகிறதுக்கு இங்கே போயிட்டான், சூனாட்ட போயிட்டான். அவர் சொல்ல வந்தது கோழி பண்ணைகளுக்கெல்லாம் கரண்ட்டு கொடுக்க அப்படி வேறு ஏதோ சொல்ல வந்திருக்காரு. இப்போ டக்குனு கிளம்பி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான், பீப்புள் தே ஆர் வெரி ஹேஸ்டி டு டூ திங்ஸ். நல்லா தெரிஞ்சுக்காங்க. அவன் கேட்குறான், கர்த்தரை விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் எப்போ போய் எதிரி அடிக்க எல்லாம் சொல்லுங்கள், எப்போ செய்ய எதை செய்யன்னு கேட்கணும். ஒன்று சொல்லுங்கள், சத்தமா சத்தமா. ரெண்டாவது என்ன கேட்கணும், எப்படி செய்யணும். மூணாவது என்ன கேட்கணும், எப்ப செய்யணும். ஹேகின் நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்னாரான். உடனே ஹேகின் வந்து சர்ச்சில் அடுத்த வாரமே அறிவிச்சிட்டாரான். அறிவிச்சுட்டு இப்படி ஒரு வேலையை கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு பணத்தை கொடுத்துட்டாங்க மக்கள். கர்த்தர் ஹேகின் வந்து செஞ்சாருன்னா கரெக்டாக இருக்கும். தலைவர் சொன்னால் சொல்லுங்கள், ஆ ஆண்டவனே சொன்ன மாதிரி, கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். கிதியோனின் பட்டயம், பட்டயம்னா என்ன, நாக்கு. ஆ கர்த்தர் சொன்னால், கிதியோன் சொன்னால் கர்த்தரே சொன்ன மாதிரிடா அப்படின்றவன் கூட இருந்தான்னு வச்சுக்காங்களேன், என்றைக்குமே உங்களுக்கு வெற்றிடான். அப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும், ஹேகின் சொன்ன உடனே சர்ச்சே ரூபா கொடுத்துட்டாங்க. என்ன ஆகி போச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறவர் அந்த ப்ராஜெக்டில் அவர் நினைச்சளவு ரிசல்ட் இல்லை. உடனே போய் ஜோம் பண்ணாரா ஹேகின், ஆண்டவர் கொஞ்சம் பேர் பேசினாயலாம், ஹேகின் ஏதோ தெரியாமல் தொடங்கிட்டாரு, சித்தத்தை சரியாக கேட்கல அப்படின்னு. ஹேகினுக்கு மனசு உடஞ்சிருச்சு, நானா நீ என்ன பார்த்து சொல்கிறான், நானா சித்தத்தை சரியாக கேட்கறேன், ஊருக்கே சித்தம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். த 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ்னு எழுதியிருக்கிறாரு, நோயிங் காட்ஸ் வில் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு, the 7 steps of knowing God's will. அப்போ அவர் சொல்கிறார், நானா வந்து ஒரு கர்த்தரை கேட்டேன், ஆண்டவர் நீங்கள் சொல்லி தானே ஆண்டவரே நான் செஞ்சேன், அப்படியே ஆண்டவர் இது ஃபெயிலியராக இருக்குது, இன்னும் பிக்கப் ஆகலை அப்படின்னு சொன்னப்ப கர்த்தர் சொன்னாராம், நீ என்ன செய்யணும்னு கேட்ட, ஆமாம் ஆண்டவரே, எப்படி செய்யணும்னு கேட்ட, ஆமாம் ஆண்டவரே, எப்போ செய்யணும்னு கேட்கலையேன்னாராம். நீ செஞ்சது தப்பு இல்லை, நீ தொடங்கின டைம் தான் தப்பு அப்படின்னாராம். என் அன்புக்குரியவர்களே, எதை தொடங்கினாலும் காட்ஸ் டைமில் தொடங்குங்க, பதட்டப்படாதீங்க. முக்கியமான வார்த்தை எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இப்படி கையை வச்சுட்டு சொல்லணும், பதட்டப்படாதீங்க. அப்படின்னா என்ன, இது கப்பல் ஆடுதுன்னு அர்த்தம். பதறுகிற காரியம் சொல்லுங்கள், ஆட்டி காட்டுங்க கண்ணுக்கு முன்னாடி, பதறவன் பார்த்து இப்படியே இருப்பான், மிஸ்டர் பரபரப்பு. சுறுசுறுப்பு முக்கியம் சொல்லுங்கள்,
பரபரப்பு. சுறுசுறுப்புனா என்ன, பரபரப்புனா என்ன சொல்லுங்கள். காலையில் ஐசிஐசி பேங்க்கில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, ஆனால் ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவன் பரபரப்பாக இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை பரபரப்பாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும்.